வணக்கம், நான் உங்க வாசன். போன எபிசோட்ல நம்ம ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் வந்திருப்போம். இந்த எபிசோட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம பெங்களூர்ல இருந்து நம்ம சொந்த ஊருக்கு வர போறாங்க கோயம்புத்தூருக்கு. அந்த விலாக் தான் இது. சோ வந்து சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க. அதே மாதிரி ரேஸ்ல இருக்கும் லேப் டிடிஎஃப் தான் இன்னைக்குமே டாப். டிடிஎஃப் யாருன்னா ட்வின் த்ரோட்லஸ் ஃபேமிலி. நம்ம வீடியோ பாக்குற நீங்க தாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லடாக் எபிசோடோட கடைசி வீடியோங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ரெண்டு வீடியோ பேலன்ஸ் இருக்கு, ரெண்டு வீடியோ ஒரு மூணு வீடியோ. பட் அதை வந்து நான் கொஞ்சம் பொறுமையா எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேங்க, சரிங்களா? ரொம்ப வருத்தமா இருக்குங்க, எபிசோட் முடிய போறது நினைச்சா. சரிங்க, மிச்சதெல்லாம் நான் வந்து வீடியோ எண்டிங்ல பேசுறேன். இப்ப வந்து நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாங்க. ஓகே டிடியா, வாங்க வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம். டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா 1:00 ஆச்சுங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 270 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. இந்த ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோடு கூட வந்து ஜாயின் ஆகுதுங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ரோட் மாதிரி இருக்கிற இடத்துல தாங்க ஓட்டிகிட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு நல்ல ஹைவே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேபி இதுவும் குண்டு குழியுமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம அந்த கடையில் வந்து பைக் சர்வீஸ் பண்ணோம் இல்லைங்க. ஸோ வந்து அங்கேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்துருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 94 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பிரேக் எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன டீ பிரேக் மட்டும் எடுத்தோம்னா அப்படியே சுறுசுறுப்பாயிடும். இப்போ சுறுசுறுப்பாக தான் இருக்கேன். பட் காலையிலேருந்து நம்ம ஒன்றுமே சாப்பிட்லைங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ மட்டும் குடிச்சிக்கலாம். டிடிஎஃப் டயர் ஏதோ உலட்டுற மாதிரியே இருக்குங்க. ஒரு உள்ள பஞ்சர் ஆகிடுச்சோ. இருங்க, வண்டி நிறுத்தி பார்த்துடலாம். அப்படியே ஒரு டீ கடையும் இருக்குது, டீயும் குடிச்சிடலாம். ஃப்ரண்ட் நல்லா தான் இருக்குது, பேக்கும் நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே, உலட்டுற மாதிரி இருந்துச்சுங்க. டைம் வந்து 2:05 ஆச்சுங்க. ஸோ வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டேங்க. நம்மளோட கமெண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப வயிறு குழுங்க குழுங்க சிரிச்சேங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. நம்ம பசங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ வந்து பார்த்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டுக்கு ரிப்ளை பண்ண டைமே கிடைக்கலங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டீ கடையில் உட்காந்து அப்படியே நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேங்க. இது இனி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 220 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. அடுத்த பங்க் வந்துச்சுன்னா பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க. 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓய், கார்காரங்களை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக யூடன் போட்டார்னு. எதுக்கும் கொஞ்சம் பார்த்து ஓவர்டேக் பண்ணலாம் இவரை. பா, கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்களேன் இந்த மேகத்தெல்லாம். வா வா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் மேகம்லாம், செம்மங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம போகும்போது மழை வர நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அவ்வளோ தடமெல்லாம் வராதுங்க, வந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயும் நின்றும். வழி சூப்பராக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேனு, வேறு லெவலில் இருக்குது. பட் என்ன, ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. பட் நான் நினச்ச அளவுக்கு மோசம் இல்லை. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சேன். நான் நினச்சதுக்கு இது எவ்வளவோ மேல் தாங்க. என்னப்பா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இங்கேருந்து லெஃப்ட் திரும்பணுங்க நம்ம. மாடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். சரி வாங்க, அப்படியே ஓவர்டேக் பண்ணி போய் பார்ப்போம். நம்மள எதுவும் சொல்லலைங்க, நம்ம அப்படியே போகலாம். தலை எங்கிருந்து வர, ஓய் செமையா இருக்குங்க பாலம். வாவ், ரோடும் செமையா இருக்குங்க. ஓ, சூப்பரா தண்ணி போயிட்டு இருக்குங்க அங்கெல்லாம். டிடிஎஃப் கவலைப்படாதீங்க, தலை அந்த பக்கம் திருப்பினாலும் கண் இந்த பக்கம் தான் பார்க்கும். ஏய், வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து சொல்கிறாரா ராசா? என்னங்க இந்த பக்கம் இவ்வளோ டிராஃபிக்கு? இங்கே எதாவது சுற்றி பார்க்குறக்கு ஏதாவது இருக்கா?
தெரியலையே என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் நல்ல டிராஃபிக்குங்க, அதுவும் இல்லாமல் லொக்கேஷனும் சூப்பராக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக அல்டிமேட்டாக இருக்குது. டிடிஎஃப் இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொலிகால்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து இதில் அப்படி தான் போட்டிருக்கு, கொலிகால் ஹாசனூர் ரோட்வே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதோ இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்களேன், கொலிகால். அது அங்கே வந்து கொலிகலா அப்படின்னு சொல்லி போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு, பட் கூகுள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொலிகால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. இது ரொம்ப சுற்று சுற்றுன்னு சுற்றி கூட்டிகிட்டு வருதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நம்ம தாங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து போய்க்கணும். இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 160 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ வந்து கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குது, பட் ரோடு இருக்கிற கண்டிஷனை பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகும் போலங்க நம்ம வீட்டுக்கு போகிறக்கு. ஏய் தேங்காய் மாட்டை, எனக்கு டக்குன்னு ஒரு டவுட் ஆகி போச்சுங்க, உண்மையாகவே நம்ம வீட்டுக்கு தான் போகிறோமா, இல்லை கூகுள் மேப்பில் வேறு எங்கேயாவது போட்டு வேறு ஏதாவது ஊருக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி டவுட் வந்துருச்சுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பை செக் பண்ணி பார்த்தேன் இன்னொரு டைமு, அப்புறம் பார்த்தா கரெக்டாக தாங்க இருக்குது. இது வேறு ஏதோ வழியில் கூப்பிட்டு போயிட்டுருக்குங்க, பட் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் என்ன, நமக்கு டைம் தான் நிறைய செலவாகுதுங்க, மித்தபடி வேறு எதுவும் இல்லை. டிடிஎஃப் பெட்ரோல் வந்து பார்த்தா 2 பாயிண்ட் தாங்க இருக்குது. ஸோ வந்து பெட்ரோல் பங்க் ஏதாவது பார்த்தோம்னா டக்குன்னு நிறுத்தி அடிச்சிடணுங்க பெட்ரோலு, இல்லைன்னா ட்ரை ஆகி நிற்க வேண்டி தான். நமக்கு முன்னாடி ஒரு குஜராத் வண்டி போயிட்டுருக்கு. ரொம்ப நேரமாக எல்லா ஊர் வண்டியும் பார்க்குறேன், ஆனால் நம்ம தமிழ்நாடு வண்டியை ஒன்று கூட பார்க்க முடிய மாட்டேங்குதுங்க. மேபி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா தமிழ்நாட்டு வண்டியை பார்க்கலாங்க. ஃபுல்லாமே சோலார் பேனல் தாங்க வச்சுருக்காங்க. எவ்வளோ சோலார் பேனல்னு பாருங்களேன், எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இதோ அதோடு எண்ட் ஆகுதுங்க. இங்கெல்லாம் கரும்பு போட்டிருக்காங்க. கம்மன் நம்ம சேலம் வழியாகவே போயிருக்கலாமோ, ரோடாவது நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல விடுங்க டிடிஎஃப், இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். டிராக்டரி என்னடா இது ஊர்ந்து வருதுன்னு பார்க்குறேன். கூகுள் மேப்பில் 41 கிலோமீட்டர் இப்படியே தான் போகணுன்னு போட்டிருக்கு. இதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் போன மாதிரி தாங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 150 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ரொம்ப நேரமாக பைக் ஓட்டியே 10 கிலோமீட்டர் பக்கம் தாங்க தாண்டி வந்திருக்கோம். கஷ்டம் கஷ்டம். டிடிஎஃப் இப்போ நம்ம சாமராஜ் நகர்கிட்ட இருக்கோங்க. இத்தனை நேரம் அது கூட தெரியாமல் போச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மெயின் ரோடு கூட போய் ஜாயின் ஆகிடுவோன்னு நினைக்கிறேங்க. இங்கே எங்கேயோ பெட்ரோல் பங்க் இருக்காமாங்க. ஸோ வந்து ஒரு அண்ணாட்ட கேட்டேன், அவர் சொன்னார் தோ அங்கே இருக்குங்க பெட்ரோல் பங்க்கு. சூப்பர், நம்ம இப்படி போகணும், நம்ம லெஃப்ட்டு போய் பெட்ரோல் மட்டும் அடிச்சுட்டு வந்துடலாங்க. பரவாயில்லைங்க, நல்ல வேலை அந்த அண்ணாட்ட கேட்டோம். சப்போஸ் நம்ம கேட்காம இருந்திருந்தோம்னா நம்ம பார்க்காம போயிருப்போம். ஃபுல் டேங்க் பையா, ஃபுல் டேங்க், ஃபுல் டேங்க். ஏ அங்கே பாருங்கப்பா, 1.5 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாமாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஓ இன்ஜின் ஆயில் வாங்கணுமா, இவர்கிட்ட ஃபன் பண்ணலாமா. பையா 1.5 லிட்டர் ஃப்ரீ 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 நை ஜாவிஸே. இன்னும் 150 கிலோமீட்டர் தான் சாமி இருக்குது, இதுக்கப்புறம் ஃபுல் டேங்க்லாம் நீ எதிரே பார்க்கக்கூடாது. இனிமேல் 50 ரூபாய்க்கு தான் அண்ணன் அடிப்பேன். ஸோ வந்து கோச்சுக்காமல் ஜாலியாக இருக்கணும். அந்த 50 ரூபா பெட்ரோல் வச்சு 50 மைலேஜ் தரணும். பெட்ரோல் வந்து பார்த்தினா 950 ரூபா இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தினா 1 லிட்டர் 104 ரூபா 63 பைசாங்க. அண்ணா தமிழ் அண்ணா, அண்ணா மெயின் ரோடு எப்படிண்ணா போய் ஜாயின் பண்ணுறது, கோயம்புத்தூர் போகணுண்ணா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓ அது ஓகேண்ணா, ரோடு ரொம்ப மோசமாக இருக்கே. ஓகே ஓகே ஓகே, சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, ஓகேண்ணா பைண்ணா. ஆ ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, சென்னை போயிட்டு. ஆமாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. என்னங்க 1st கிளாஸ் ரோடுங்கிறாரு, அவ்வளோ நல்லா இருக்குமா. ஆமாங்க, இந்த ரோட்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம வரும்போது கூட நோட் பண்ணல. பட் அந்த ரோடு நல்லா இருக்குமா, இருங்க பார்த்தா தெரிய போகுது. ஆமாம் டிடிஎஃப் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, இவ்வளோ நேரம் நம்ம தான் நோட் பண்ணல போல். நம்ம கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவை சுற்றி சுற்றி காமிச்சிருச்சுங்க. தம்பி எங்கே போகிற, கர்நாடகாவை சுற்றி பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு
ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருச்சுங்க. இன்னும் நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க, எந்த ரோடு கூட போய் ஜாயின் ஆகி எப்படி போகிறோம் எதுவுமே தெரிலங்க. வழி பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், தூரம் மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க. பட் இதுவும் ஜாலியாக தாங்க இருக்குது. டிடிஎஃப் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ரைடு என் பண்ணும்போதும் சரி, காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டோங்க. நம்ம லடாக் ரைட் டே ஒன்றுங்கும் போது 2 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனோங்க. இன்றைக்கி கடைசி டே, இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லைங்க, தூங்கவே இல்லை, தூங்காமல் தான் ரைட் பண்ணுறோம். பட் டயர்டாக இருக்கான்னு கேட்டால் டயர்டாலாம் இல்லைங்க, அப்பப்போ லைட்டாக அந்த ஃபீல் வரும், மித்தப்படி ஒன்றும் இல்லைங்க. அது எப்போவாது ரேராக சொக்குங்க, அப்படி சொக்குச்சுன்னா வண்டி நிறுத்தி ஒரே ஒரு டீ, அவ்வளோதான், நம்ம ரெடி. ஏக் டீ வி ரெடி. நான் எப்படி தெரியுமாங்க, தலைவலிக்குதா டீ குடிப்பேன், தூக்கம் வருதா டீ குடிப்பேன், தூக்கம் வரலையா அப்பவும் டீ குடிப்பேன். நமக்கு மருந்து எல்லாமே டீ தாங்க. அதுவும் அந்த டீ மட்டும் டேஸ்டாக இருந்துச்சு, அந்த டீ போட்டவன் செத்தான், டீ போட வச்சே கொன்றுவேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவாங்க டிடிஎஃப். நான் நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு ஏ டீ குடிச்சிட்டு இருப்பேங்க. நல்லா காட்டுக்குள்ளே வரோங்க, செம்மையாக இருக்குது, மூச்சிலுத்து விடுறக்கும் செம்மையாக இருக்குங்க, செம்ம ஸ்மெல்லு, வழியெல்லாம் அற்புதமாக இருக்குங்க. டைம் வந்து 3:35 தான் ஆச்சு, பட் நல்லா இருட்டிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆயிடுவோங்க. தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் பக்கத்தில் வந்துட்டோங்க. தோ தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் இது தாங்க. பரவாயில்லைங்க, நம்மளே எதுவும் சொல்லலை. பா செம்ம ஸ்மெல்லுங்க, வேறு லெவலில் இருக்குது. முன்னாடி வேறு செக் போஸ்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ண்ணா? ஆமாங்க. சரிங்கண்ணா. என்னண்ணா? ஆமாண்ணா, அப்படியே கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. என்னப்போ கரண்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேண்ணா, டிடிஎஃப்ஏ. ஸோ வந்து தமிழ்நாடுக்குள்ளே என்டர் ஆகியாச்சுங்க. இனிமேல் எல்லாருமே தமிழில் தாங்க பேசுவாங்க, இனிமேல் கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். கூகுள் மேப்பை பார்த்து வந்ததுக்கு எந்த ஊர்னே தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. பட் இதுவும் நல்லா தாங்க இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்களேன். கீர்குளம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வழியாமாங்க. ஸோ வந்து பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்து பார்த்து போகணுங்க. அந்த போலீஸை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன தம்பி கூகுள் மேப் பார்த்து வந்தியா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணா அப்படின்னு சொல்லுங்க. ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குங்க, ஒரே ஒரு கார் வர்ற அளவுக்கு தாங்க இடமே இருக்குது. இந்த ஊர் பேர் காணாக்காரைங்க, இந்த ஊர் பேர் காணாக்கரைங்க. ஸோ வந்து இங்கேருந்து சக்திக்கு வந்து 51 கிலோமீட்டர் தாங்க. நம்ம பாட்டுக்கு ஜாமுன் போயிட்டே இருக்க வேண்டிதான். அப்படியே போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் வந்துச்சுன்னா அப்படியே வண்டி நிறுத்தி ஏதாவது சாப்பிட்லாங்க. சரியான பசி, காலையிலேருந்து எதுவுமே நம்ம சாப்பிட்லங்க, டீ மட்டும்தான் குடிச்சிருக்கோம். எத்தனை டீ இது வரைக்கும் குடிச்சிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டீ 7 டீ பக்கம் குடிச்சிருப்போங்க. டிடிஎஃப் ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கலங்க, நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு அழகை ரசிச்சுக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி. ஹைவேயில் போயிருக்க வேண்டியது நம்ம, இந்த காட்டு வெளியில் போயிட்டுருக்கோம், வேறு லெவலுங்க. இதெல்லாம் எறும்பு மாடு தானே? என்னப்பா புலி சிம்பிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க? ஓ புலியெல்லாம் இருக்காங்க இங்கே. சரி சரி, அப்படி சப்போஸ் எதாவது வந்துச்சுன்னா ஒரு ரேஸ் போடலாங்க. இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புது தொட்டிங்க. தோ இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க, இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டிதான். அண்ணா சரிங்க, நான் போயிட்டு வரேங்க. ஆ நான் சரி, நான் பார்க்கலாம். ஆ சரிண்ணா. ஆ தோ இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனோம் இல்லைங்க, அங்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே தாங்க வந்து சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னு வந்து பார்த்துட்டுன்னா சாப்பாடு தாங்க, சாப்பாடு, ரசம், குழம்பு, மோர், அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் காய்கறி. பா இந்த சாப்பாடை எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டோங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பன்னாரி கூட தான் ஜாயின் ஆகுமாமாங்க. ஸோ வந்து இப்போ தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது இந்த வழியெல்லாம். நம்ம நேராக சக்திக்கு போய் அண்ணனை பார்த்துட்டு போயிடலாங்க. ஸோ வந்து யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அங்கே போய் காமிக்கிற டிடிஎஃப் திம்பம்க்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க.
ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வழிதாங்க. இந்த வழியிலெல்லாம் நம்ம எக்கச்சக்கட்டையும் வந்துட்டோம் டிடிஎஃப். ஆஹா, நல்லா குழுகுலுன்னு இருக்குங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:00 ஆச்சுங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 90 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. மொத்தமாக 27 ஹேர்பின் பென்ஸுங்க. ஸோ வந்து இப்போ நம்ம 27வது பென்னில் இருக்கோம். 27 ஹேர்பின் பென்ஸில் இன்னும் 16 ஹேர்பின் பென்ஸ் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 ஹேர்பின் பென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 4 ஹேர்பின் பென்ஸ் தாங்க இருக்குது. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழறங்க சூடாக ஆரம்பிச்சிருச்சுங்க. மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருந்துச்சு. கீழறங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க. காட்டு பண்ணியா இது? என்னங்க காட்டு பண்ணி அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கு, தொலைகிடுச்சு போல. அவ்வளோதான் அவ்வளோதாங்க, நம்ம மொத்தமாக இறங்கியாச்சு. பண்ணாரிக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இனி அப்படியே நம்ம அண்ணனுக்கு ஃபோனை போட வேண்டிதான். பண்ணாரிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் எங்கேண்ணா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் நகர் அப்படிங்கிற ஊருக்கு வாங்க ப்ரோ, அங்கே நான் வரேன் அப்படின்னாரு. ஸோ வந்து இப்போ நம்ம அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். அங்கே நம்ம ஃபோன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க நம்ம டிடிஎஃப் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம பசங்க கூட எல்லாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சுங்க. நம்ம மோகன் அண்ணா கூட தாங்க இத்தனை நேரம் இருந்தோம். ஸோ வந்து இனி அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் கொண்டு போயிட்டாருங்க. சாப்பிட்டுட்டேன் ஆல்ரெடி ஓகேண்ணா சரி போயிட்டு வரேன் பாய் ஓகே பாய் நாளைக்கு ஆ கன்ஃபார்ம் பாய் நான் பார்த்து போகிறேங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் ஓகே பாய் லவ் யூ நான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் அண்ணா கூட தாங்க இருந்தேன் ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணாவை பார்த்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட பேசிட்டு அப்படியே டைம் போனதே தெரிலங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சுங்க நம்ம ஊருக்கு எவ்வளோ
எங்கும் டிடிஎஃப் எதிலும் டிடிஎஃப். டைம் வந்து 7:00 ஆச்சுங்க, சிறுமுகைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காரமடைக்கு போயிடலாம், அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வீட்டுக்கே போய் ரீச் ஆயிடலாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணுங்க, என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு இன்னும் தெரியாதுங்க, நான் இன்றைக்கி தான் ரிட்டன் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டில் என்ன சொல்லி வச்சுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி அவங்க முன்னாடி இன்றைக்கி பப்பர் பேன் போய் நிற்க போகிறேங்க. காரமடை வந்து ரீச் ஆயாச்சுங்க. காரமடை ரீச் ஆனவொடனே என் க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன். ஸோ வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதின் தாங்க. அவனை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் அவங்க கூட தான் பேசிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் அப்படியே டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு வ்ளாக் பண்றேன். டிடிஎஃப் வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க. நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. லடாக் ரைடும் முடிஞ்சு, லடாக் எபிசோட்ஸும் முடிஞ்சு. உண்மையாவே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க லடாக் ரைடு. செம்ம அந்த சர்ச்சூல் அந்த ஒரு சின்ன குடிசையில எல்லாம் தங்கியிருந்தோம்ல. இன்னைக்கு காலையில கூட வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கமெண்டை பார்த்தேன். அந்த கமெண்ட்ல ப்ரோ நீங்க சர்ச்சூல் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க, அந்த பார்ட்டியை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னாங்க. ஆமாங்க, ரொம்ப லவ் அண்ட் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. லடாக்கை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேங்க. மெயினாக லேதையும் ரொம்ப மிஸ் பண்றேன். லேலேருந்து வர எனக்கு மனசே இல்லைங்க. லேலேருந்து கிளம்பி வரும்போது ரொம்ப சேட் ஆயிட்டேங்க. வ்ளாகே என்னால் பண்ண முடியல. நீங்களே வ்ளாகில் கவனிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படியே கடைசியாக நம்ம ஊர்கிட்ட வரும்போது தான் வ்ளாக் பண்ணுறக்கே மைண்ட் செட் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டிடிஎஃப். இன்னும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-3 எபிசோட் பேலன்ஸ் இருக்குது, அதை நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேங்க. அதே மாதிரி லடாக் ரைடோட பட்ஜெட் வந்து சீக்கிரமாக வந்து நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டுட்டு எடுக்குங்க. இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவங்கள்லாம் வரப்போகுதுங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தரமான சம்பவம் இல்லை, இதுக்கப்புறம் நடக்க போகிறது தரமான சம்பவம். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டுட்டு எடுக்கோங்க. ஸ்டூடியோ செட்டப் இன்னும் சீக்கிரமாக பண்ணணுங்க, சீக்கிரமாக பண்ணும். சரிங்க, அதெல்லாம் நான் வந்து வேற ஒரு வ்ளாக்ல பேசுறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர். எவ்வளோ பார்க்க போகும் சேஃபா போங்க. அதுமாரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. எனக்கு தெரியுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருப்பீங்க. அதனால பை, டிடிஎஃப், லவ் யூ, பாத் சேஃபா இருங்க. பை.